எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தொப்பி இப்பி போட்டாதான் அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்பல இருந்தே ஒரு தடவை இப்படித்தான் பிரம்மண்ணைய வந்து காலை மாலைன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னாரு. பெயர் காரணம் அது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அது எனக்கு புரியல. சரி என்னதான் சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சமைச்சுக்கிட்டே காது கொடுத்து கேட்டேன். அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, நான் பாட்டு கிச்சன்ல இருந்து சமைச்சிட்டு இருப்பேன். ஆனா கவனிப்பேங்க, வேற என்ன இருக்கு, அவர் இல்லைன்னா இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன். ஆமா, அவர் இருந்தாருன்னா ஏதாவது சாமி பாட்டு தான் ஓடும். அதை பத்தி ஒரு பெரிய விஷயமே இருங்க சொல்றேன். சாமி பாட்டுன்னு ஞாபகம் வந்துருச்சு, அதை மட்டும் கேளுங்களேன். ஒரு தடவை நாரதரு சூரியதேவன்கிட்ட போயிட்டு நீ உதயமாகும் போதும் மறையும் போதும் பார்ப்பதெல்லாம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சூரியதேவன் சொல்லியிருக்காரு, நான் உதயமாகும் போது திருமாலோட காலையும் மறையும் போது அவர் கழுத்துல இருக்க மாலையையும் பார்ப்பேன், அதுல இருந்துதான் காலை மாலை அப்படிங்கிற பேரே வந்தது அப்படிங்கறதெல்லாம் முன்னோர்களோட ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புன்னு வைங்களேன். உண்மையா போயான்னு நமக்கு எப்படி தெரியும், நம்மளே சூரியனா மாறினா மட்டும்தான் தெரியும். என்ன சூரியனா மாறலாமா, சுட்டு எரிக்கலாமா, இல்ல இது மாதிரிலாம் சொல்லுவாருங்க பிரம்மன் ஐயா. உங்களுக்கு தெரியுதுங்களா, இது இப்ப சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா, நம்ம இது மாதிரி ரொம்ப தெரிஞ்சதுனால பத்திக்கு சொல்றது தானே வேற என்ன. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்னு இந்த சாமி பாட்டை பத்தி பேசுவான்னு மறந்துட்டீங்க பாருங்க. அது என்ன தெரியுமா, இவரு சுப்ரபாதம் கந்த சஷ்டி கவசம் நீங்க கருப்பு சாமி பாட்டு எந்த பாட்டா போட்டாலும் விரும்பி கேட்பாரு பிரம்மன் ஐயா. அவருகிட்ட வந்து எவனோ காதல வந்து பேசிட்டு போயிட்டான். ஆமா, சவனேன்னு இருக்கிறவர்கிட்ட வந்து கந்த சஷ்டி கவசம் இது மாதிரி தப்பா பேசிட்டாங்க ஒரு நியூஸ் அப்படின்ட்டான். வந்துருச்சு நடக்கும் கருப்பர் கூட்டமா எவன் அவன் ஏரியா சொல்றாரு, கம்பர் தெரு பிரதான சாலை வர சொல்லு அப்படின்றாரு. இப்பவும் 111 வயசுல குசும்பு இவ்வளவு கோபங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க சொல்லுங்க, கருப்பர் கூட்டமா சிவப்பர் கூட்டமா அது ஓட விட்டுருப்பாரு. ஆமா, அவர்கிட்டலாம் வந்து பேச்சே இடம் இருக்காது. இப்பதான் ஏதோ பேசிக்கிட்டு மட்டும் இருக்காரு. அவர்தான் அடிச்சு வாயில வெத்தலை பாக்கு போட்டுருவாருங்க. அவர் வாயில போட்டா பரவாயில்ல, ஆப்போசிட் ஆளுக்கு கருப்பர். இவங்க எல்லாம் சும்மா ஏதாவது இதுக்கு வந்து பாப்பாஸ் கிச்சன் மம்மிஸ் கிச்சன் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சமைக்கலாம். ஆமா, அந்த மாதிரி நியூஸ் பண்ணலாம் சேனலுக்கு. கடவுள் நம்பிக்கைய வந்து கெடுத்துட்டு ஒருத்தவங்களோட மதம் ஜாதி பேதம் இனம் அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க ஏழையா பணக்காரனா எதை பத்தியும் மைண்ட்ல வைக்காம சராசரி மனுஷனா பழகணும்னு பிரம்மனையா அடிக்கடி சொல்லுவாரு. புரியுதுங்களா, அந்த மாதிரி ஒரு மனசு அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட பேசி பழகிறதுல நமக்கு பல விஷயம் ஒட்டிக்குங்க. ஆமாங்க, அதான் சொல்றேனே, ஒருத்தவங்க பக்தியில வந்து விளையாடவே கூடாது ஓகேவா. உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி மூடிட்டு போ வேலையை பத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, எனக்கு வாயில வருது கோபம். ஆமா, எனக்கே இவ்வளவு கோபம்னா பிரம்மனை யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவுதான். அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி நம்ம எதுக்குங்க இது பண்ணணும், சாக்கடை மேல கல்லு போட்டா தண்ணி நம்ம மேல திணிப்புன்னு எவ்வளவு நாள் தான் போயிட்டு இருக்க முடியும். சாக்கடை மேல கல்லு போடுறவனே அடிச்சுட்டா கல்லே விழுவாதுல்ல, இந்த மாதிரிதான். அது வந்து புரிஞ்சவங்களுக்கெல்லாம் புரியும். இல்லாட்டி கமல் சார் மாதிரி நீ வந்து நல்லவனா இருக்கேன்னு நான் சொல்லலப்பா, நல்லவனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு பம்பிக்கிட்டு தான் சொல்ல முடியும். எங்கெங்க கேக்குறாங்க, சில பேர்த்தெல்லாம் தட்டி தட்டி தான் வேலை வாங்க வேண்டியிருக்கு, சில பேர்த்த திட்டி திட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு வேலை நடக்கணும் இல்லைங்களா. ஆமா, பிரம்மரையா நண்பர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு சரியா. அந்த உதவி எப்படி பண்ணியிருக்காரு, மருதம் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மருதம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அது வந்து பிரம்மரையா கட்டி கொடுத்தது தான். பிரம்மரையாக்கு வந்து ரெண்டு கோயில் இருக்கு ஓகேங்களா, எவரே பேச்சுனா போவாரு வருவாரு, அதெல்லாம் அவங்களோட பரம்பரை. இது அவர் ஒரு ராஜ பரம்பரை தாங்க அவரு, அதெல்லாம் அவரோட தோரணையிலே தெரிஞ்சிடும் பாருங்களேன்.
அப்படியாப்பட்டவர் அவரோட காலகட்டத்தில் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருங்க, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு. அது புண்ணியம்னு சொல்லிட முடியாது, அவரோட கடமைன்னு சொல்லலாம். அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் தெரியாதவனுக்கு கூட ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க போவார். நம்மளாம் தெரிஞ்சவங்களுக்கு தானே பண்ணுவோம், இவர் அப்படின்னு தெரியாதவங்க எல்லாருக்கும் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு அவரோட முடிஞ்சா பண்ணுவாரு, இல்லாட்டி பேசாம இருந்துருவாரு. அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒருத்தர் உதவி செய்யறமோ இல்லையா ஓத்திரியம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம்தான். தப்பு செஞ்சுட்டாருன்னா மனுஷன் தூங்க மாட்டாருங்க, நொடிஞ்சிருவேன். முகத்துல தெரியும், முகத்துல தங்கமான மனுஷன்றது நம்ம முகத்துல தெரிஞ்சிடும். ஒருத்தன் தவறை ஒத்துக்கிறான்ல, அங்கதாங்க அவன் கடவுளா மாறுறான். அதெல்லாம் கமல் சார்லாம் அடிக்கடி சொல்லுவார் தெரியுங்களா? முன்ன புள்ள தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் வர மனசிருக்க, அதான் கடவுள் அப்படின்லாம் சொல்லுவார்ல. அந்த மாதிரிதான் அன்பு தாங்க, அன்பு ஒண்ணு போதுங்க, அதை வச்சு என்ன வேணாலும் சமைக்கலாம். இந்த வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தலைவலி வரும் இல்லையா? தலைவலி வந்தா சாரி டன், ஆக்ஷன் 500, ட்ரிக்ஸ் ஆக்ஷன் 500, பேராசெட்டமால், டோலோ 650, என்னென்னவோ டேப்லெட் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் வணிகம். உண்மை என்ன தெரியுங்களா? உடம்புல தண்ணியோட அளவு, வாட்டர் கண்டென்ட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்போ நமக்கு குறையுதோ அப்போ பிரெயினுக்கு பிளட்டு போகிற சர்க்குலேஷன் ஸ்லோவாகும். அந்த ஒரு காரணத்தினால தலைவலி எல்லாருக்கும் வராது, ஒரு சில பேருக்கு வரும். அவங்கவுங்க பாடி பொறுத்து அது மாறும். ஓகேவா? நீங்கள் நல்லா வயிறு முட்டை தண்ணி குடிச்சிங்கனாலே சரியாயிடுங்க. ஆனால் இந்த மாத்திரையை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வேறு பிராண்டு. மாத்திரையை போட்டுட்டு தண்ணி தானே குடிக்கிறீங்க, அப்போ ரிசல்ட்டு தண்ணியில் தான் கிடைக்குது. மாத்திரையே பணம் தண்ணி மட்டும் குடிச்சிங்கனாலே சரியாக போயிடும் தலைவலி. இது புரியாது. இதெல்லாம் சொன்னோம்னா நீ கெட்டவனாயிடுவேன். அந்த மாதிரி தான் நம்மளை அமுக்குறாங்கல்ல. அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லணும், சொல்கிறவங்க எடுத்து சொன்னால் ஏதோ ஒன்று. ஆனால் இங்கெங்க சொல்கிறவங்க சொன்னாலே சொல்கிறவங்க தான் வந்து தப்பவே பண்ணுறாங்க. அப்புறம் எங்கேருந்து அரசியல் மாற்றங்கிறாங்க, இதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. ஏங்க என்னங்க, நீங்க இருக்கிற அரசியல்வாதிகள வந்து திருத்தணும்னு நினைச்சா அது முடியுமா? அவங்க தான் திரும்ப திரும்ப வர்றாங்க. ஓட்டு போடுற மக்கள் நம்ம தானே மாறணும். அவங்க ஓட்டுல அதுக்குன்னு சரி, நான் ஒன்னு கேட்கறேன். சாகாயம்னு ஒரு மனுஷன் இருந்தார், அவரை ஏன் துரத்தி விட்டீங்க? அவரை வந்து நிக்கலாமே. மக்களுக்கெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சுதான் இருக்காங்க. என்னன்னா நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது, நம்ம சொல்லி நடக்க போகுதுன்னே விட்டு என்னென்னவோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும், வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். பார்ப்போம் பார்ப்போம். 2021 ஓரளவு தெரியும். பிரம்மனையா ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. Yeah.